வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிற, பள்ளி மாணவர்கள் மட்டுமே பங்கு பெறுகிற விளையாட்டு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்கென்று பல்வேறு சிறப்புகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், பொதுவாக தொலைக்காட்சி வரலாற்றில் இதுவரை வந்திராத புத்தம் புதிய கோட்பாடு என்பது ஒன்று. தொலைக்காட்சி விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அல்லது திறமைசார் போட்டிகளில் சென்னை மற்றும் கோவை, மதுரை போன்ற மாநகராட்சிகளில் இருக்கிற மாணவ மாணவியருக்கு அல்லது பெரியவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்து வந்தது. ஆனால் மாணவ சமுதாயத்துக்கென்று நடத்தப்படுகிற இந்த மொழி சார்ந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் பரவலாக வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற உத்வேகத்தால் உருவான இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களிலிருந்தும் அவர்கள் வந்து பங்கு பெறும்படியான ஒரு அமைப்பை இதில் உருவாக்கியிருக்கிறோம். 38 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பள்ளி, பெரிய மாவட்டங்களிலிருந்து 2-2 பள்ளிகள் என மொத்தமாக 44 பள்ளிகளை கொண்டு நடத்தப்படுகிற விளையாட்டு நிகழ்ச்சி இது. இது மாபெரும் பரிசுகளை கொண்ட நிகழ்ச்சி கூட. இறுதிப் போட்டியில் 3வது இடத்தை பிடிக்கிற பள்ளி அணிக்கு 75,000 ரூபாயும், 2வது இடத்தை பிடிக்கிற அணிக்கு 150,000 ரூபாயும், பட்டத்தை வெல்கிற அந்த அணிக்கு 3,00,000 ரூபாயும் பரிசுகளாக கிடைக்க காத்திருக்கின்றன. இந்த பரிசுகளை தாண்டி ஒவ்வொரு வாரமும் ஒரு நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு சில அணிகள் தேர்வாகி செல்வதும் சில அணிகள் வெளியேறுவதும் ஒரு விளையாட்டின் இயல்பு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெளியேறி செல்கிற அணிகளுக்கு கூட பரிசு தொகை கொடுத்து எல்லாரையும் ஊக்குவிக்கிற வண்ணம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிற ஒரு மாபெரும் மாணவ சமுதாயத்திற்கென்று உருவாக்கப்பட்ட தமிழ் மொழி சார்ந்த முதல் நிகழ்ச்சி இதுதான். இந்த நிகழ்ச்சியின் வடிவமைப்பு படி ஒவ்வொரு பகுதியிலும் 4 சுற்றுகள் இருக்கும். இந்த 4 சுற்றுகளை விளையாட 4 மாவட்டங்களிலிருந்து 4 அணிகள் வருவார்கள். ஒவ்வொரு அணியிலும் 3 மாணவ மாணவியர் இருப்பர். இவர்களுடைய வயது வேறுபாடு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், 7ஆம் வகுப்பும் அதற்கு கீழே படிக்கிற ஒருவரும், 8 அல்லது 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒருவரும், 10 அல்லது அதற்கு மேல் படிக்கிற ஒருவரும் கொண்ட அணியாக இருக்க வேண்டும். ஒருவர் ஒரு சுற்றில் மட்டுமே பங்கேற்க இயலும். அப்போ எதற்காக இது அமைக்கப்பட்டிருக்கிறதுனா, ஒருவர் திறமைசாலின்னு அவருக்கே வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்காமல் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளை சமமாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறு பிள்ளைகளையும் இதில் நாங்கள் வரவழைத்திருக்கிறோம். 4வது சுற்றில் இந்த மூவரும் சேர்ந்து அணியாக விளையாடுவார்கள். ஒரு அணியாக எப்படி சிந்திப்பது, செயல்படுவது, பங்கேற்பது என்று கற்றுக் கொடுக்கிற அமைப்பில் இதுதான் தமிழோடு விளையாட்டின் அடிப்படை அமைப்பு. இந்த நிகழ்ச்சி போகிற போக்கில் ஒவ்வொரு சுற்றாக அதன் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற 4 மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கிற 4 அணிகளையும் அரங்கத்திற்குள் அடைக்கப் போகிறோம். முதலாவது அணியாக நாம் அழைப்பது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவியர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆயாயினி. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாதனூரில் 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பெயர் திவ்யா. நான் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த கலைஞர் தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் காண்பரசி. 11ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். அரசு பள்ளி மாணவியர், உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 2வது அணியாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்பது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஆர்என் ஆக்ஸ்போர்ட் பள்ளி மாணவியர். உடல் கொடுத்த என் அன்னைக்கும் உயிர் கொடுத்த என் தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் சோபிகா. நான் நாமக்கல் மாவட்டம் ஆர்என் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தெய்வரத்தி. நாம் நாமக்கல் மாவட்டம் ஆர்என் ஆக்ஸ்போர்ட் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். என் பெயர் சூரித்திகா. எனது தாய்மொழி தமிழோடு விளையாட ஆர்வமாக இருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் 3வது அணியாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்பது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலிருந்து வந்திருக்கிற செயின்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவியர். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். என் பெயர் பவானி. நான் செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து ஷைனி சேவியா. நான் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சுஸ்ரீ மோஷிதா. நான் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். உங்கள் மூவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமர்ந்திருங்க.
இன்றைய நிகழ்ச்சியின் நான்காவது அணியாக நாம் அரங்கத்திற்குள் அழைப்பது தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற த விஜய் மில்லேனியம் பள்ளி. வணக்கம், என் பெயர் மௌனிஷ்கா. நான் தர்மபுரியில் உள்ள தி விஜய் மில்லினியம் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. வணக்கம், என் பெயர் சி ரக்ஷனா. நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வர நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. வணக்கம், என் பெயர் கனிஷ்கா. நான் தர்மபுரியிலிருந்து வரேன், 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீ ஒருத்தி தான் நல்லவள், நீ மட்டும்தான் என்ன சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருந்துருக்கிறாள். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம தொடங்கப் போவது இந்த போட்டியின் பகுதி. 4 சுற்றுகள் உண்டு. முதல் 3 சுற்றுகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்து விளையாட வேண்டும், எந்த அணியாக இருந்தாலும். 4வது சுற்றை மட்டும் அவர்கள் மூவருமாக சேர்ந்து ஒரு அணியாக விளையாடுவார்கள். இப்பொழுது முதல் சுற்றை விளையாடப் போகிற முதல் அணியாக நாம் அழைப்பது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவியரிலிருந்து ஒருவர். இந்த நிகழ்ச்சியின் எல்லா சுற்றுகளுக்கான கால வரையறையும் 30 நொடிகள். இந்த முதல் சுற்றில், 2வது 3வது சுற்றில் உங்களுக்கு 5 ஊகங்களுக்கு வரை இடம் உண்டு. முதல் ஊகத்திலேயே சரியான விடை என்றால் 10 மதிப்பெண்களும், 2வது ஊகத்தில் உங்களால் சரியாக சொல்ல முடிந்தால் 8 மதிப்பெண்களும், 3வதுக்கு 6, 4வதுக்கு 4, 5வதுக்கு 2 மதிப்பெண்கள் என உங்களால் சேகரிக்க முடியும். திரையில் பார்க்கிற அந்த 3 எழுத்து சொல்லில் முதல் எழுத்து கொடுக்கப்படும், பிற சொற்களை நீங்கள் ஊகிப்பதன் மூலம் அந்த சரியான சொல்லை கண்டுபிடிக்க முடியும். தொடங்கலாமா? உங்களுக்கு விதிமுறைகள் ஒன்றும் ஐயப்பாடில்லை. மாதனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி, உங்களுக்கான முதல் வாய்ப்பு. திரையை பாருங்க. என்று எதுகை அது என்ன சொல்லுன்னு பாருங்க. திரையில ரொம்ப எளிமையா சிந்திக்க தொடங்கணும் முதல்ல. நீங்க எதுகை எவ்வளவு பெரிய சொல்லலாம் சொல்றீங்க, அது மகிழ்ச்சி. ஆனா இப்படி எளிமையான சொற்களை நீங்க வந்து முயற்சி பண்ணி பாக்குறது நல்லது. இப்ப 2வது வாய்ப்ப பாக்குறீங்களா? நீங்க 2வது சொல்ல என்னன்னு பாருங்க. முத்து. முத்து முகம் இரண்டாவது சொல்லும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. என்ன சொல்லுன்னு பார்ப்போம். முயல். இப்போ 3வது சுற்று முயற்சி பண்ணி பார்ப்போமா? திரையை பாருங்க. முதல் எழுத்து என்னன்னு. உயர். உயர் 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 என்ன சொல் வந்திருக்கு? உயிர். நீ சொன்னது என்ன? உயர். எப்படி இது திரையில் தெரிஞ்சதுன்னு நீ எனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு விளக்கி சொல்லலாம். இப்போ பாருங்க, உயர்னு சொல்லும் பொழுது யான்றது கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லில் அதனுடைய வடிவமாக ஈ இருக்கு, அதனால வெளியாகிடுது இல்லையா? அவ்வளோதான், அது புரியுதா? இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் விளையாட்டை நல்லா விளையாட முடியும், சரியா? முதல் சுற்றை விளையாட வருகிற 2வது அணி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற 6 ஆக்ஸ்போர்ட் பள்ளி. வந்த உடனே காரணமே இல்லாம புண்ணை கேட்கிறா, இப்படிதான் இருக்கணும் இல்லையோ? மகிழ்ச்சியை எல்லாருக்கும் காட்டணும். போகலாமா? முதல் சொல்லுக்கான வாய்ப்பு பாருங்க. மத்து. மத்து அம்மாக்கு உதவுற பெண் போல இருக்கு. மகள். மகள் மதம். மதம் மதம் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்பு சரியா இல்லை, என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். மணல் தெரிந்த சொல்தான்ல,
சரி, இப்போ இரண்டாவது சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்போமா? திரையை பாருங்க. முதல் எழுத்து என்னன்னு. கடல். கடல். கதவு. கதவு. கல்வி. கல்வி. கனவு. 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 இரண்டாவது சொல்லு நமக்கு சாதகமா அமையல, என்ன சொல்லுன்னு பார்ப்போம். கழுகு என்பது சரியான சொல். பரவாயில்ல. இப்போ மூன்றாவது சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்போமா? மனம் தளராம முயற்சி செய்யணும். இடது. இடது. இன்று. இன்று. இந்தியா. நான்கு எழுத்து. பாப்போம் என்ன சொல்லுன்னு. இஞ்சி. பரவாயில்ல, எல்லாமே தெரிந்த சொற்கள் தான். இனிமேல் எப்படி சிந்திக்கணும்னு ஒருவேளை உனக்கு சில குறிப்புகள் கிடைச்சிருக்கலாம். உன்னுடைய முயற்சியை வாழ்த்துக்கிறோம்மா. முதல் சுற்றை விளையாட வருகிற மூன்றாவது அணி செயின்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவி. முதல் இரண்டு அணிகளுக்கு இன்றைய போட்டி வந்து ரொம்ப சாதகமாக அமையலை. உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், உங்களால் திறமையாக விளையாட முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க வேண்டும். விளையாடலாமா? திரையை பாருங்க. உடம். உடம். உளம். உளம். எத்தனை மதிப்பெண்கள்? எட்டு மதிப்பெண்கள். வாழ்த்துகள். இரண்டாவது சொல். நண்டு. பத்து மதிப்பெண்கள். சரி, ஓ இறுதி வாய்ப்பு. மூன்றாவது சொல். மனம். மனமா? மனமா? மனம். மனம். அப்ப நுனி நாக்குல சொல்லணும். மனம். மனம். மரம். எட்டு மதிப்பெண்கள். மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? 26. நீ அப்போ அவ்வளோ அடிச்சிட்டியா நீ? நன்றிமா. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் சுற்றின் இறுதி போட்டியாளராக வருபவர்கள் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற த விஜய் மில்லனியம் பள்ளி. எந்த வகுப்பு படிக்கிறமா? 9ஆம் வகுப்பு. 9ஆம் வகுப்பு. உனக்கு வயது கீழே குறைந்த ஒரு பெண் இருக்கா? அவர்களுடைய விருப்பத்தால். அவங்க வந்து வேற சுற்று விளையாடுறாங்க, நீ இது விளையாட வந்திருக்க. நமக்கு வேண்டியது மதிப்பெண்கள். தொடங்கலாமா? முதல் வாய்ப்பு. திரையை பாருங்க. புதர். புதர். மன்னிக்கணும், அது என்ன சொல்? புடவை. பரவாயில்ல, முதல் சொல் தானே போயிருக்கு. ரெண்டு மூன்றுல பாத்துருவோம். இரண்டாவது முயற்சி. குடம். குடம். உழவி. 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 பரவாயில்லையே, அவ்வளவு மாறுபாடு தெரியுதா? குருவி. குருவி. எளிமையா சிந்திக்கணும். பரவாயில்லையே, பதற்றப்படாம அடுத்த சொல்ல அந்த ஒரு எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. இறுதி வாய்ப்பு. மூன்றாவது சொல். வெள்ளி. வெள்ளி. வெள்ளை. வெள்ளை.
இல்லையா? எள்ள இருந்தாதான் வந்திருக்குமே. வென்று வெற்றி. என்னவா இருக்கும் எங்க என்ன சொல்லணும் பார்ப்போம். வெயில் எவ்வளோ எளிமையாக இருக்குது இல்லை? நாங்கள் ரொம்ப எளிமையாக கொடுக்குறோம், நீங்கள்லாம் ரொம்ப சிந்திக்கிறீங்க. சரி பரவாயில்ல, அழகாக முயன்றதற்காக உனக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதல் சுற்று முடிவடைகிறது. முதல் சுற்றின் இறுதியில் இந்த பள்ளிகள் எடுத்திருக்கிற மதிப்பெண்களை பார்ப்போம். இப்போ நம்ம போக போவது இந்த நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியின் இரண்டாவது சுற்று. இரண்டாவது சுற்றை இப்பொழுது தொடங்க இருப்பவர்கள் இரண்டாவது அணி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற ஆர் என் ஆக்ஸ்போர்ட் பள்ளி மாணவி. முதல் சுற்று போலவே தான் இரண்டாவது மூன்றாவது சுற்றுகள். ஒரு எழுத்து அதிகரிக்கும். இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறது நான்கு எழுத்து சொல். தொடங்கலாமா? திரைய பாருங்க. சிங்கம். சிற்பம். நல்ல சொல். சிறப்பு. சிறப்பு. சிற்பம்ல ரா இருக்கு, அது வரலையே. அப்ப வேற ஏதோ. அங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது? சிவப்பு. சிவப்பா? இங்க பாருங்க. சிரிப்பு. ரெண்டும் சொல்லிருக்கீங்க. சிவப்பு என்பது சரியான விடை. இப்ப இரண்டாவது முயற்சி. உருண்டை. உருண்டை. உலகம். உலகம். வேற எழுத்து குறிப்பு கிடைக்காததுனால அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். உழவன். இது நான் எதிர்பார்த்த சொல். சரி பரவாயில்ல, இன்னும் கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். மூன்றாவது சொல். கசப்பு. கசப்பு. கணக்கு. கணக்கு. அடுத்ததாக வருவது சென்னை மேல்நிலை பள்ளி மாணவி. மூன்றாவது சுற்றின் விதிமுறைகள் தெரியும். மற்றவர்களுக்கு பெரிய சாதகமா அமையல, உனக்கு அது சரியாக அமைய வாழ்த்துகிறோம். திரையை பாருங்க. முதல் சொல், முதல் வாய்ப்பு. தங்கம். 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 தர்மம். தர்மம். தந்தம். தந்தம். அருமை. இரண்டாவது வாய்ப்பு, திரையை பாருங்க. அழகா செஞ்சிருக்கீங்க. மணியில் சொன்னதனால் ஏற்றுக்கொள்கிறோம். பார்ப்போம் இல்லையே, என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். முயற்சி இல்ல அடச்சின்னு இருக்க.
இது தெரியலையான்னு. சரி, மூன்றாவது வாய்ப்பை பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க. மூன்றாவது சொல் நாணயம். நாணயம் நாஞ்சில். அது ஊர் பெயர். சரி, நாஞ்சில். நானொலி. நானொலியா? எனக்கு வானொலி தெரியும். அது என்ன சொல்லுன்னு பாப்போம். நாற்காலி. பரவாயில்ல, நீங்க அழகா முயற்சி பண்ணி பாத்தீங்க, நீங்க அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றில் அடுத்த வாய்ப்பை பயன்படுத்த வருகிறார்கள் த விஜய் மில்லேனியம் பள்ளி. குட்டி பாப்பா வரைக்கும் விளையாண்டுருவியா? எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன்? 10 மதிப்பெண்கள் எடுக்கலாம் நம்பிக்கையோட வந்திருக்கேன். பாப்துறோம், உங்களுக்கு நம்பிக்கை உதவி செய்யும். முதல் வாய்ப்பு மர்மம். மர்மம்? ஏ அப்பா, மகரம். மகரம் மருந்து. மருந்து என்ன சொல்ல வந்த? மா மட்டும்தான் தெரியுதோ? சரி பாப்போம் என்ன சொல்லு என்று. மனிதன். பரவாயில்ல, இப்போ அடுத்த சொல்லுக்கு முயற்சி பண்ணலாமா? இப்போ அந்த 10 நம்பிக்கையாக இருக்கணும். இரண்டாவது சொல் சீரகம். சீரகம். அட, 10 மதிப்பெண்கள். இது பேர் தான் சொல்லி அடிக்கிறது இல்லை? அந்த 10 நம்ம சொல்லி அடிச்சினால் அவளுக்கு ஒரு சிறப்பாக இன்னொரு பாராட்டை நம்ம சொல்லியிருக்கோம். சரி, மூன்றாவது சொல் நாணயம். நாணயம் நாடகம். ஏ அப்பா, இப்பதான் எனக்கு தெரியுது ஏன் உன்னைய வந்து 4 எழுத்து சொல்லுக்கு அனுப்புனாங்க, அவங்க முதல்ல வந்தாங்கன்னு. செம சுற்றி கெட்டியா இருக்கியே, உனக்கு இன்னொரு முறை பாராட்டு தெரிவிக்கிறோம். இரண்டாவது சுற்று நிறைவடைய போகிறது. இறுதி போட்டியாளர் மாதனூர் அரசு மேல்நிலை பள்ளி மாணவி. நீ எத்தனை மதிப்பெண்கள் எடுக்கலாம் எடுக்க முடியும் நம்புற? முயற்சி பண்றேன், என்னால முடிந்தது. முடிந்ததை முயற்சி பண்ண போற. சரி, 4 எழுத்து சொல் திரைய பாருங்க. நடனம். நடனம் நண்பன். நண்பன் 8 மதிப்பெண்கள். அருமையான சிந்தனை. சரி, இரண்டாவது சொல் பக்கம். பக்கம் பதக்கம். பதக்கம் அது 5 எழுத்து. பத்தாம். சரியா சொல்லு, பக்கத்துல வரட்டு. 10 வகுப்புல வர 10ஆமா? சரி, அது போடுங்க. மணிக்கு முன்னாடியே சொன்னது 10. என்ன சொல்லது? பஞ்சம். இது கொஞ்சம் கடினமோ இந்த சொல்ல சொல்றது. தெரிந்த சொல் ஆனா சிந்திக்க மாட்டோம் இல்லையா? இறுதி சொல் அந்த மூன்றாவது வாய்ப்பு குற்றம். குற்றம் குணங்கள் அது 5 எழுத்து. குறிஞ்சி. குறிஞ்சி புவியல். புவியல் புவியல் பரவாயில்ல, அது மணி மேல சொன்னதுனால ஏத்துக்கிறேன். அதுவும் இல்லை, என்ன
என்ன சொல்லது தெரிஞ்சுக்குவோம், குரங்கு. பரவாயில்ல, இப்போ இரண்டாவது சுற்று உங்களோடு முடிவடைகிறது, நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றின் இறுதியில் இந்த நான்கு அணிகளும் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியில் மூன்றாவது சுற்றுக்கு உங்களை அழைக்கிறோம். இப்போது மூன்றாவது சுற்றை விளையாட இருப்பவர்கள் சென்னை பழைய வெண்ணாரப்பேட்டை பகுதியில் இருந்து வந்திருக்கிற செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவி. ஒரு போட்டி போக போக முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று என்று கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாகி கொண்டே போகும் இல்லையா? இப்போ முதல்ல மூன்று எழுத்து சொல்லோட தொடங்கினோம், நான்கு எழுத்து. இப்போ நீங்கள் விளையாட வந்திருப்பது ஐந்து எழுத்து சொல். விதிமுறைகள் எல்லாம் அதான், அதே 30 வினாடிகள், 5 வாய்ப்புகள். முதல் சொல்லுக்காக திரையை பாருங்கள். உணவகம். உவக்கம். உவக்கம். உவக்கமா? அப்படின்னா தெரியல, உவக்கம்ன்றாங்க. முதல்ல சொன்ன ஒலி என் காதில் விழுந்து சரியாக சொல்லிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதானே, அந்த சொல்லாக தானே இருக்க முடியும். இங்கே பாருங்க. ஓஹோ, நானே தவறாக தான் செஞ்சுருக்கேன். நான் என்ன, நான் உறக்கம்னு யோசித்தேன். உற்சாகம். சரி, பரவாயில்ல. இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. படிகாரம். படிகாரம். ஏ அப்பா. பந்தயம். பந்தயம். பதினைந்து. இதை கண்டுபிடிச்சது உண்மையாலுமே திறமை தான். என்ன, ரொம்ப கடுமையான ஒரு எழுத்து அமைப்பு அது இல்லை. இறுதி வாய்ப்பு, திரைய பாருங்க. கடிகாரம். கடிகாரம். கடற்கரை. கடற்கரை. 8 மதிப்பெண்கள். பரவாயில்ல, செயின்ட் மேரிஸ் அழகாக உங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அமர்ந்திருக்கலாம். மூன்றாவது சுற்றில் அடுத்ததாக வருபவர்கள் தருமபுரி மாவட்டம் த விஜய் மில்லேனியம் பள்ளி. எந்த வகுப்பு படிக்கிறோமா? 11ஆம் வகுப்பு. 11ஆம் வகுப்பு. தமிழில் நல்ல தேர்ச்சி உண்டு இல்லை? ஆமாம். சரி, பார்க்கலாமா? முதல் வாய்ப்பு. வரதட்சணை. அது எழுத்துக்கள் அதிகம், 5 இல்ல. வரவேற்பு. வரவேற்பு. வரைபடம். வரைபடம். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. எத்தனை மதிப்பெண்கள்? 8. சரி, இப்ப இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. பாடல்கள். பாடல்கள். பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஏ அப்பா, என்ன சரியான விடை. இறுதி வாய்ப்பு, மூன்றாவது சொல். வளைகாப்பு. வளைகாப்பு. வணக்கம். வழக்கம். வழக்கம். அழகா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது சுற்றில் அடுத்ததாக பங்கு பெறப் போகிறவர்கள் மாதனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி. முயற்சி பண்ணி பாருங்க. திரையில
முதல் வாய்ப்பு சொல்லது எழுத்தாணி ரொம்ப கடினமா இல்ல சரி இப்ப அடுத்த சொல்லுக்கு போலாம் இரண்டாவது சொல் பம்பரம் பம்பரம் பழமரம் 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 என்னது எங்க பாப்போம் பலகாரமும் இல்ல பனைமரமும் இல்ல அது பணியாரம் உனக்கு தெரியுமா பணியாரம் எப்படி இருக்குன்னு முதல்ல அம்மா கிட்ட போய் வீட்டுல கேக்குற சரியா சரி மூன்றாவது வடிவங்கள் வா நெடில் வாகனங்கள் அது ஆறு வாங்கல் வாங்கள் இல்ல அதுவா அந்த இதுவா அது அப்படி இல்லையம்மா அப்படின்னால அது நாலு எழுத்து மாதிரி ஏதோ கேக்குது அது என்ன சொல்லணும் பார்ப்போம் வாசற்படி நீங்க போய் அமர்ந்திருக்கலாம் இந்த சுற்றின் இறுதி போட்டியாளராக வருபவர்கள் நாமக்கல் ஆர் என் ஆக்ஸ்போர்ட் பள்ளி மாணவி மற்றவங்க எல்லாம் ரொம்ப சுமாரா விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன்ல நம்ம போய் அசத்திடுவோம்னு அசத்த போறீங்கல்ல முயற்சி பண்றேங்க ஐயா சரி முதல் சொல் திரைய பாருங்க போர்வைகள் 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 என்ன சொல்லது சரி இப்போ இரண்டாவது வாய்ப்பு இரண்டாவது சொல்லுக்கான அந்த முதல் எழுத்தை பார்ப்போம் குறிப்பா ஒட்டகம் ஒட்டகம் பத்து மதிப்பெண்கள் இந்த இந்த விளையாட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்ன விளங்கிக்கணும்னா அடிப்படையாக சிந்திக்க தொடங்கணும் இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றாம் முதலாம் வகுப்பு போகிறதுக்கு முன்னாடியே ஆவுக்கு என்ன ஆணாவுக்கு என்ன இப்படின்னு படித்ததில் ஓவுக்கு ஒட்டகம்னு படிச்சிருக்கோம் அதுமாதிரி எளிமையாக சிந்திக்க தொடங்கினீங்கன்னா பல சொற்களை கண்டுபிடிச்சிடலாம் ம் இப்போ இறுதி வாய்ப்பு உங்களுக்கு அதையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க மூன்றாவது சொல் நிர்வாகம் நிர்வாகம் நிகர்பாவை நிகர்பாவையா அப்படின்னா அப்படியா சரி பாப்போம் நிகர் பாவையாம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஆறு மதிப்பெண்கள் சரி நீங்க அமர்ந்திருக்கலாம் மூன்றாவது சுற்றின் இறுதியில் இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இன்றைய பகுதியின் இறுதி பங்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்ப நான்காவது சுற்றை தொடங்குவோம் இதை விளையாட முதல்ல நாம் அழைப்பது தி விஜய் மில்லேனியம் பள்ளி மாணவியர்
உங்களுக்கு தெரியும், இந்த நான்காவது சுற்றில் ஒவ்வொரு அணியும் மூன்று சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். முதல் சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறியிருக்கும், இரண்டாவது சொல்லில் சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும், மூன்றாவது சொல்லில் ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும். அதை வைத்து எவ்வளவு விரைவாக ஊகிக்க முடியுமோ அப்படி விரைவாக யூகித்தால் உங்களுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும். தொடங்கலாமா? அதே 30 நொடிகள், ஒரே யூகத்துக்கு தான் இங்கே வாய்ப்புண்டு. அதனால் சிந்தித்து ஆலோசனை செய்து அந்த கால வரையறைக்குள் நீங்கள் விடை சொல்ல முயற்சிக்க வேண்டும். தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல், முதல் வாய்ப்பு, எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். எங்க பாப்போம், அலுவலகம். 10 மதிப்பெண்கள். அட்டகாசமா சொன்னீங்க, யாரு சிந்திச்சாத அந்த விடைய? பரவாயில்ல, முதலே சொன்னால சுட்டி கெட்டின்னு. சரி, இப்ப இரண்டாவது வாய்ப்புக்கு போறோம். செயற்கைக்கோள். எட்டு மதிப்பெண்கள். உங்க ஆட்டத்தில் அவ்வளவு சேர்த்துக்க மாட்டீங்களா? இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு அணிக்கும் கிடைக்கிற இறுதி சுற்று, முதல் அணியாக வந்த உங்களுக்கு இதுதான் இறுதி வாய்ப்பு, சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல்லின் குறிப்பு, சிறிய உயிரினம். கரப்பான் பூச்சி. உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். அருமையா விளையாண்டீங்க. இது யார் சொன்னது? இந்த குட்டி பூச்சியா? கடைசியில் நீங்க ரெண்டு பேரும் கை தட்டிக்கிறீங்க அவளை தனியா விட்டுட்டு. அருமையா விளையாண்டீங்க. த விஜய் மில்லேனியம் பள்ளி, தர்மபுரி மாவட்டம். இந்த விளையாட்டின் இறுதி சுற்றுக்கு வர்றவங்க மாதனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவியர். தொடங்கலாமா நேரடியாக? உங்களுக்கான முதல் வாய்ப்பு, கருவேப்பிலை. கருவேப்பிலை. 7 மதிப்பெண்கள். சரி, இரண்டாவது சொல், சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். முதலமைச்சர். எங்க? முதலமைச்சர். 7 மதிப்பெண்கள். என்ன அசத்திட்டு இருக்கிறீங்க? மாதனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவியர், அழகாக விடை சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கான இறுதி வாய்ப்பு, அதே போல் சரியாக பயன்படுத்திக்க. நீ தான் அந்த அழுமூஞ்சி, இப்போ தான் எனக்கு நினைவுக்கு வர்ற. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு, இதையும் அதே போல் திறமையாக பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இதழ் குறிப்பு. செய்தித்தாள்கள். அருமையா இருக்கு. நீ முதல்ல சொல்லிட்ட, உனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அவ அதையே உறக்க சொல்லி மதிப்பெண்கள் வாங்கி கொடுத்துட்டான். நீ சொல்லப்போ சொல்லியிருந்தா கூட ஒரு மதிப்பெண் கூட கிடைச்சிருக்கலாம். இல்லை, இப்போ எத்தனை மதிப்பெண்கள்? 7 மதிப்பெண்கள். 8 வாய்ப்பு இருந்தது. அருமையாக விளையாண்டீங்க மாதனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவியர். இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி சுற்று, மூன்றாவது அணி, நாமக்கல் RN ஆக்ஸ்போர்ட் பள்ளி மாணவி. தொடங்கலாமா நேரடியாக விளையாட்ட? முதல் சொல், எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். மரக்கட்டை. மரக்கட்டை. 9 மதிப்பெண்கள். அவ்வளவு அவ்வளவு வெறுப்பா பாக்குற, உங்க அணிக்கு உதவிதானே பண்ணியிருக்கா. சரி, இரண்டாவது சொல், சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும். அச்சுவெல்லம். அச்சுவெல்லம். என்ன அசத்திட்டு இருக்கிறீங்க எல்லாரும் இறுதி சுற்றுல? மூன்றாவது இறுதி வாய்ப்பு உங்களுக்கு. ஒவ்வொரு எழுத்தாக தோன்றும்,
எவ்வளோ விரைவாக சொல்ல முடியுமோ முயற்சி செய்ய வேண்டும். இதற்கான குறிப்பு ஒரு அரசு நிறுவனம். தீயணைப்பு வண்டி. தீயணைப்பு வண்டி என்று சொல்லி இருக்கிறீர்கள். தீயணைப்பு துறை. ஒரு வாய்ப்பு தானே இந்த சுற்றுல. தீயணைப்பு வண்டினாலும் உங்களுக்கு எண்ணிக்கையில எழுத்துக்கள் ஒண்ணுதான், இன்னொரு எழுத்துக்கு நீங்க காத்திருந்திருக்கலாம்னு யாராவது சொல்லியிருப்பாங்க கலந்து ஆலோசித்திருந்தால். நல்ல வாய்ப்பை இழந்துட்டீங்க, பரவாயில்ல. அருமையா முயற்சி பண்ணி மதிப்பெண்கள் சேகரித்திருக்கிறீர்கள், நீங்கள் பெருமையுடன் அமரலாம். இன்றைய போட்டியின் இறுதி சுற்று இறுதி போட்டியாளர் செயின்ட் மேரிஸ். முதல் சொல், எழுத்துகள் குழம்பி நிற்கும். சரியா சொல்றதுக்கு என்ன சொல்ல வந்த? அன்பளிப்புன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க பாருங்க, பரவாயில்ல. நீங்க வந்து சிந்தித்து முயற்சி செய்தீர்கள். உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு, கவனக்குறைவு. பாவிகளா இங்க? 10 மதிப்பெண்கள். யார் அது கவனக்குறைவு கண்டுபிடிச்சது? எனக்கெல்லாம் அது என்னன்னு கொஞ்சம் கூட சிந்திக்கவே முடியல. கவனக்குறைவா இருந்தா கவனக்குறைவு தான். ஏய், என்ன சொல்ல வர? வெல் டன், அழகா விளையாண்ட அருமை. இந்த நிகழ்ச்சியின் இறுதி சுற்று இறுதி அணி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. நான் கொடுக்கிற குறிப்பு ஒரு பொருள். கண்ணாடி. அருமையா சொன்னீங்க, உங்களுக்கு 7 மதிப்பெண்கள். இன்றைய நிகழ்ச்சியில் 4 சுற்றுகளும் நிறைவடைந்து விட்டன. இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்களை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் முதல் கட்ட போட்டியில் ஒவ்வொரு வாரமும் 4 அணிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். அதில் 2 அணிகள் தேர்வாகி இரண்டாவது கட்டத்துக்கு செல்வார்கள், 2 அணிகள் போட்டியிலிருந்து வெளியேறுவார்கள். ஆனால் போட்டியில் வெளியேறும் அணிகளுக்கு அது முடிவல்ல, ஒரு மறுவாய்ப்பு சுற்றும் உண்டு. ஒருவேளை அதற்கு இவர்கள் தகுதி பெற்றால், பயிற்சியோடு வந்தால், அதில் அவர்கள் வெற்றியடைந்து இறுதி நிலை வரைக்கும் செல்ல முடியும். இன்றைய நிகழ்ச்சியில் அப்படி வாய்ப்பை இழந்து வெளியேறுகிற அணி, மறுவாய்ப்பு சுற்றுக்காக காத்திருக்கிற 2 அணிகள் ஆரன் ஆக்ஸ்போர்ட், திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், உங்களுக்கான பரிசு தொகை.